அவங்க வேலை போயிடுச்சு ரகுவனுக்கு. அதான் வேலையில் பட்டதாரி அகைன், அதே கிரிக்கெட் பால், அதே தம்பி, அதே மாதிரி நியூஸ் பேப்பர் படிச்சிருக்காரு. என்ன பக்கத்தில் மாமியார் கேட்குறாங்க கறி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து தனுஷ் ஒரு எக்ஸ்பிரஷன் பண்ணுறாரு, அது ரொம்ப ஜாலியாகவும் இருக்குது. அமலாப்பால் ஒய்ஃப் ஆகிட்டாங்க, சண்டை போடுறாங்க. சமுத்திரகனி அமைதியாட்டர், ஏன்னா அவரோட பொறுப்பு வந்து அமலாப்பால் பாதி எடுத்துக்கிறாங்க திட்டுறதை. விஐபி டூ ட்ரெய்லர் பார்க்கும்போது ரகுவரனுக்கு என்னெல்லாம் வாழ்க்கையில் நடக்க போகுது விஐபி டூவில் அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சிருது. என்ன அதெல்லாம் விஐபி ஒன்றை நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரியே இருக்குது, எக்ஸப்ட் த ஃபேக்ட் தட் இந்த சீரியல்லாம் வந்து இவருக்கு பதிலாக அவர்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி, அந்த அமுல் பேபிக்கு பதிலாக இந்த அமுல் பேபி கஜோல் பேபி செம்மையாக இருக்காங்க. அதுவும் டேஷிங் ரெட்டில் நடந்து வரும்போது அடரா, வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு போராட்டம், கிடைச்ச பிறகு மறுபடியும் ஒரு போராட்டம், அந்த வேலையை எப்படி தக்க வச்சுக்க போகிறாரு, தங்க புஷ்பத்தோட ஹஸ்பண்டு அதாவது புருஷன் எப்படி ஹெல்ப் பண்ண போகிறாரு, இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரியே இருந்தாலும் இந்த பார்ட்டில் எப்படி புதுசாக என்ன மாதிரி பஞ்சு லெலாம் வச்சு என்ன மாதிரி மாஸ்க் லெவலை ரகுவரன் ரீச் பண்ணுறான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா விபி ட்ரெய்லர் பார்த்த பிறகு உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத டக்குன்னு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஹே வெயிட், ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் விஷயம், அப்படி ஃப்ரேம் பை ஃப்ரேமாக நிறுத்தி நிறுத்தி இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இருக்கும் கண்டுபிடிச்சு சொல்லுவார்ல அபிஷேக் ராஜா, அவரை நான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஹியர் ஹியர்ஸ் திஸ் ஸ்டாரிஸ் ஃபார் மீ, இதாக இருக்குது இதாக இருக்குது, இது கஜோலுக்கு இது தனுஷ்க்கு, வெயிட் பண்ணுறேன் பார்ப்போம். நல்ல கான்வர்சேஷன் அமைஞ்சால் நல்லாயிருக்கும் பாருங்கள்.